கோடைக்காலங்களில் பொதுமக்களுக்கு குடிநீர் தடையின்றி கிடைப்பதை உறுதி செய்ய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். கோடைக்காலத்தில் தடையற்ற குடிநீர் விநியோகத்திற்கான 150 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தற்போது அணைகளில் உள்ள நீரை சிக்கனமாக பயன்படுத்தி அடுத்த 2 மாதங்களுக்கு குடிநீர் தேவையை நிறைவு செய்ய வேண்டிய கடினமான சூழ்நிலையில் நாம் உள்ளோம். இதனை கருத்தில் கொண்டு அனைத்து துறை அலுவலர்களும் கவனமாக செயல்பட்டு குடிநீர் பிரச்சனை நிலவக்கூடிய அனைத்து பகுதிகளுக்கும் சென்று பிரச்சனைகளுக்கு உடனடியாக தீர்வு காண வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். தமிழ்நாட்டில் உள்ள 22 மாவட்டங்கள் வறட்சியாக குடிநீர் பற்றாக்குறை உள்ள மாவட்டங்களாகவே ஏற்கனவே அறிவிக்கப்பட்டு மாநில பேரிடர் நிவாரணத்திலிருந்து 150 கோடி ரூபாய் குடிநீர் விநியோகப் பணிகளுக்காக ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இதனை தேவைக்கேற்ப மாவட்டங்களுக்கு பிரித்தளித்து குடிநீர் வழங்கல் பணிகளையும் லாரிகள் மூலம் குடிநீர் விநியோகம் செய்யும் பணிகளையும் மேற்கொள்ள வேண்டும் என்று வருவாய் நிர்வாக ஆணையர் அவர்களை கேட்டுக் கொள்கிறேன். தமிழகத்தில் இயல்பை விட 83 விழுக்காடு மழை குறைவாக பதிவாகியுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மார்ச் 1 முதல் இன்று வரை 5.4 சென்டிமீட்டர் மழை பெய்திருக்க வேண்டும். ஆனால் நடப்பாண்டு 0.9 சென்டிமீட்டர் அளவில் மட்டுமே மழை பதிவாகியுள்ளது. இது இயல்பை விட 83 விழுக்காடு குறைவு என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையில் மார்ச் முதல் ஏப்ரல் வரையிலான காலகட்டத்தில் 1.5 சென்டிமீட்டர் மழை பதிவாகியிருக்க வேண்டும். ஆனால் சென்னையில் மழையே பதிவாகவில்லை. சென்னை, செங்கல்பட்டு உள்ளிட்ட 17 மாவட்டங்களில் 100 விழுக்காடு அளவிற்கு மழை குறைந்துள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. முன் எப்போதும் இல்லாத வகையில் தீவிர வெப்பநிலை வீசி வரும் நிலையில் அடுத்த 5 நாட்களுக்கும் தமிழகத்தில் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர், திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, தர்மபுரி, கள்ளக்குறிச்சி, சேலம், நாமக்கல், திருச்சி, பெரம்பலூர், அரியலூர், கரூர், ஈரோடு, திருப்பூர், கோவை, சிவகங்கை, விருதுநகர் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு மஞ்சள் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நடப்பாண்டில் ஒரே நேரத்தில் தமிழகத்தில் அதிக மாவட்டங்களுக்கு வெப்ப அலைக்கான மஞ்சள் நிற எச்சரிக்கை விடுக்கப்படுவது இதுவே முதல் முறை என வானிலை ஆய்வாளர்கள் தெரிவிக்கிறார்கள். மே 1 பிறகு பல இடங்களில் அதிகபட்சமாக 115 டிகிரி ஃபாரன்ஹீட் வரை வெப்பம் பதிவாகலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் மே 5 தமிழக உள் மாவட்டங்களில் மழை பெய்யக்கூடும் எனவும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. மிக்ஜாம் புயல் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட தமிழகத்திற்கு 276 கோடி ரூபாய் நிதியை மத்திய அரசு விடுவித்துள்ளது. மிக்ஜாம் புயல் காரணமாக சென்னை, திருவள்ளூர் உள்ளிட்ட 4 மாவட்டங்களில் வரலாறு காணாத மழை வெள்ள பாதிப்பு ஏற்பட்டது. இதேபோல நெல்லை உள்ளிட்ட தென் மாவட்டங்களிலும் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு மக்கள் சொல்லனா துயரத்திற்கு ஆளாகினர். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட தமிழ்நாட்டிற்கு 38,000 கோடி நிதி ஒதுக்குமாறு தமிழ்நாடு அரசு வலியுறுத்தி வந்தது. இந்நிலையில் மிக்ஜாம் புயல் பாதிப்பிற்கு தேசிய பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து 285 கோடி ரூபாய் வழங்க ஒப்புதல் வழங்கப்பட்ட நிலையில் 115 கோடியே 49 லட்சம் ரூபாயை மத்திய அரசு விடுவித்துள்ளது. இதேபோல வெள்ள பாதிப்பிற்காக 397 கோடி ரூபாய் வழங்க ஒப்புதல் அளிக்கப்பட்ட நிலையில் 160 கோடியே 61 லட்சம் ரூபாய் விடுவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் ஒட்டுமொத்தமாக மிக்ஜாம் புயல் மற்றும் வெள்ள பாதிப்பிற்காக தமிழ்நாடு அரசிற்கு மத்திய அரசு 276 கோடியே 10 லட்சம் ரூபாயை விடுவித்துள்ளது. தேர்தல் நடைபெற்று வரும் கர்நாடக மாநிலத்திற்கு வறட்சி காரணமாக 3,454 கோடியை மத்திய அரசு விடுவித்துள்ளது. வறட்சி நிவாரணம் வழங்க கோரி அண்மையில் கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா போராட்டம் நடத்திய நிலையில் தற்போது நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. பாஜக தலைமையிலான மத்திய அரசு விடுவித்துள்ள நிதி குறித்து தமிழக அரசியல் கட்சியினர் ஒருமித்த குரலில் எதிர்ப்பை பதிவு செய்துள்ளனர். பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு தமிழகத்திற்கு வஞ்சனை செய்வதாக திமுக அமைப்புச் செயலாளர் ஆர் எஸ் பாரதி விமர்சித்துள்ளார். பாஜக ஆளாத மாநிலங்களுக்கு நிவாரண நிதி ஒதுக்கீடு செய்வதில் பாஜக அரசு பாரபட்சம் காட்டுவதாகவும் அவர் கண்டனம் தெரிவித்துள்ளார். அது கூட நேஷனல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஃபண்டில் இருந்து ஒவ்வொரு மாநிலத்துக்கு வர வேண்டிய தொகை தான். ஆக
இதை வைத்து நடைபெற இருக்கிற எதிர்கால தேர்தலில் பிரச்சாரத்துக்கு பயன்படுத்துவதற்காக இதை மோடி இப்போது அறிவித்திருக்கிறார். இது உள்ளபடியே மிகப்பெரிய துரோகம். இது தொடர்பாக எக்ஸ் வலைதளத்தில் பதிவிட்டுள்ள சு வெங்கடேசன், கர்நாடகாவில் முதல் கட்டம் சாதகமாக இல்லை என்பதால் அந்த மாநிலத்திற்கு வறட்சி நிவாரணமாக 3,454 கோடி ரூபாயை மத்திய அரசு விடுவித்துள்ளதாக விமர்சித்துள்ளார். பேரிடர் காலங்களில் தமிழ்நாடு அரசு கேட்ட வெள்ள நிவாரண நிதியை மத்திய அரசு எப்போதுமே வழங்கியதில்லை என அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றஞ்சாட்டியுள்ளார். தமிழகத்தில் பேரிடர் காலங்களில் புயலால் தமிழகம் பாதிக்கப்பட்ட பொழுது அப்பொழுது தமிழக அரசு, அன்றைய தமிழக அரசு, திராவிட முன்னேற்ற அரசு மத்திய அரசு கேட்ட தொகை விடுவிக்கவில்லை. எப்பொழுதுமே அவள் விடுவிக்கவில்லை. மாநில அரசு கேட்ட நிதியை இதுவரை மத்திய அரசு கொடுத்ததில்லை. அது அவர்கள் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கு, திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும் போதே மத்தியில் கேட்ட நிதி கிடைக்கல. மேம்பாலம் கட்டுமான பணிகள் காரணமாக தியாகராய நகரில் இன்று முதல் ஓராண்டிற்கு போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. சென்னை தியாகராய நகரில் மேட்லி சந்திப்பு தெற்கு உஸ்மான் சாலை முதல் வடக்கு உஸ்மான் சாலை வரை மேம்பால கட்டுமான பணிகள் நடைபெறவுள்ளன. இதன் காரணமாக இன்று முதல் அடுத்த ஆண்டு ஏப்ரல் 26 வரை ஓராண்டிற்கு போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. அதன்படி வடக்கு உஸ்மான் சாலையிலிருந்து தியாகராய நகர் பேருந்து நிலையம் நோக்கி செல்லும் வாகனங்கள் உஸ்மான் சாலை மேம்பாலத்தில் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. அதற்கு பதிலாக மேம்பாலத்தின் அணுகு சாலை வழியாக சென்று பிரகாசம் சாலை, பாஷ்யம் சாலை, தியாகராய சாலை, வர்கித் சாலை வழியாக தியாகராய நகர் பேருந்து நிலையம் அடையலாம். வர்கித் சாலை மூப்பாரப்பன் தெரு சந்திப்பிலிருந்து மேட்லி நோக்கி பேருந்துகள் மட்டுமே செல்ல அனுமதிக்கப்படும். மற்ற வாகனங்கள் மூப்பாரப்பன் தெரு, மூசா தெரு, தெற்கு தண்டவாணி தெரு வழியாக உஸ்மான் சாலை மூலம் தியாகராய நகர் பேருந்து நிலையத்தை அடையலாம். தியாகராய நகர் பேருந்து நிறுத்தத்திலிருந்து சைதாப்பேட்டை அண்ணா சாலையை அடைய கண்ணப்பாம்பேட்டை சந்திப்பை அடைந்து சிஐடி நகர் 3 பிரதான சாலை வழியாக அண்ணா சாலையை அடையலாம். சிஐடி நகர் 1 பிரதான சாலையிலிருந்து வடக்கு உஸ்மான் சாலைக்கு செல்ல கண்ணம்மாப்பேட்டை சந்திப்பு, வெங்கட நாராயணன் சாலை, நாகேஸ்வர ராவ் சாலையை பயன்படுத்தலாம். தியாகராய நகர் பேருந்து நிலையத்திலிருந்து வடக்கு உஸ்மான் சாலையை அடைய மேட்லி ரவுண்டானாவிலிருந்து பர்கிட் ரோடு சென்று வெங்கட் நாராயண சாலை வழியாக நாகேஸ்வர ராவ் சாலையில் இடதுபுறம் திரும்பி வடக்கு உஸ்மான் சாலையை அடையலாம். தமிழகத்தில் உள்ள அனைத்து அரசு பேருந்துகளையும் 48 மணி நேரத்திற்குள் ஆய்வு செய்ய போக்குவரத்து துறை உத்தரவிட்டுள்ளது. சேதமடைந்த அரசு பேருந்துகள் இயக்கப்படுவதாகவும் அதனால் பல்வேறு விபத்துகள் ஏற்படுவதாகவும் வெளியான செய்தியின் அடிப்படையில் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக போக்குவரத்து துறை அதிகாரிகளுடன் தலைமைச் செயலாளர் ரிஷிப்தாஸ் மீனா ஆலோசனை நடத்தினார். அதன் தொடர்ச்சியாக அடுத்த 2 அனைத்து பேருந்துகளையும் ஆய்வு செய்ய போக்குவரத்து துறை உத்தரவு பிறப்பித்துள்ளது. பேருந்துகளின் நிலை குறித்து ஆய்வு செய்து அதன் அறிக்கையை போக்குவரத்து துறை செயலருக்கு சமர்ப்பிக்கவும் மேலாண் இயக்குநர்களுக்கு ஆணையிடப்பட்டுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டத்தில் குடிநீர் தொட்டியில் மாட்டுச்சாணம் கலக்கப்பட்ட விவகாரத்தில் விளக்கம் கேட்டு ஊராட்சி செயலருக்கு வட்டார வளர்ச்சி அலுவலர் நோட்டீஸ் அனுப்பியுள்ளார். சங்கரன் விடுதி அருகே குருவாண்டான் தெரு பகுதியில் அமைந்துள்ள குடிநீர் தொட்டியில் மாட்டுச்சாணம் கலக்கப்பட்டிருப்பதாக புகார் எழுந்தது. இதனையடுத்து வட்டார வளர்ச்சி அலுவலர் நேரில் சென்று விசாரணை நடத்தினார். தொடர்ந்து குடிநீர் ஆய்வுக்காக அனுப்பப்பட்டுள்ள நிலையில் இன்னும் அதன் முடிவுகள் வெளியாகவில்லை. மாட்டுச்சாணம் கலக்கப்பட்டதாக கூறப்பட்ட குடிநீர் தொட்டி மூலம் பயனடைந்து வந்த 2 சமுதாய மக்களுக்கு டேங்கர் லாரி மூலம் குடிநீர் விநியோகிக்கப்பட்டு வருகிறது. இதனிடையே குடிநீர் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியை ஏன் முறையாக பராமரிக்கவில்லை என கூறி நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது. கிராம ஊராட்சி செயலர் காளிமுத்து மற்றும் நீர்த்தேக்க தொட்டியின் பராமரிப்பாளர் ரெங்கசாமி ஆகியோர் விளக்கம் அளிக்க கோரி வட்டார வளர்ச்சி அலுவலர் பெரியசாமி நோட்டீஸ் அனுப்பியுள்ளார். 2 நாளாக அந்த கிராமத்தில் மருத்துவ முகாமும் நடத்தப்பட்டு வருகிறது. கோவை தொகுதிகளுக்கான தேர்தல் முடிவை நிறுத்தி வைக்க வலியுறுத்தி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. ஆஸ்திரேலியாவில் மருத்துவராக பணியாற்றி வரும் சுதந்திரக்கண்ணன் என்பவர் இந்த மனுவை தாக்கல் செய்துள்ளார். அதில் 2019-2021 நடைபெற்ற தேர்தலின் போது வாக்களித்தவர்களில் பலரின் பெயர் இம்முறை பட்டியலிலிருந்து நீக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அதனால் பெயர் நீக்கம் செய்யப்பட்ட வாக்காளர்களை மீண்டும் சேர்த்து வாக்களிக்க அனுமதிக்க வேண்டும் என்றும் மனுதாரர் கோரிக்கை விடுத்துள்ளார்.
பட்டியலில் விடுபட்ட அனைவரும் வாக்களிக்கும் வரை தேர்தல் முடிவை அறிவிக்கக்கூடாது என்றும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள பொதுநல மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மணிப்பூரில் மீண்டும் ஏற்பட்ட வன்முறையில் சிஆர்பிஎஃப் வீரர்கள் இருவர் கொல்லப்பட்டனர். மணிப்பூரில் மக்களவைத் தேர்தல் வாக்குப்பதிவின் போது வாக்குச்சாவடிகளில் குண்டுவீச்சு, துப்பாக்கிச்சூடு போன்ற நிகழ்வுகள் நடந்தன. அதனால் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. இச்சூழலில் பிஷ்ணுபூர் மாவட்டம் நாராயணசேனா கிராமத்தில் குக்கி இன மக்களுக்கும் சிஆர்பிஎஃப் வீரர்களுக்கும் இடையில் மோதல் ஏற்பட்டது. அதில் சிஆர்பிஎஃப் வீரர்களான என் சர்க்கார், எச்சி அருப் சைனி ஆகியோர் உயிரிழந்தனர். பலத்த படுகாயமடைந்த மேலும் சிலர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மணிப்பூர் வன்முறைக்கு காங்கிரஸ் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. மணிப்பூர் வன்முறை மரணம் குறித்து கவலைப்படாமல் பிரதமர் மோடி மகிழ்ச்சியில் சுற்றிக் கொண்டிருப்பதாகவும் காங்கிரஸ் விமர்சனம் செய்துள்ளது. கேரளாவில் வாக்குப்பதிவு குறைய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிதான் காரணம் என காங்கிரஸ் குற்றம் சாட்டியுள்ளது. கேரளாவில் உள்ள 20 மக்களவை தொகுதிகளுக்கும் ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெற்றது. 2019 74 விழுக்காடு வாக்குகள் பதிவான நிலையில் இம்முறை 70.22 வாக்குகளே பதிவாகியிருக்கிறது. வாக்குப்பதிவு குறைய மார்க்சிஸ்ட் கட்சியே காரணம் என காங்கிரஸ் தேசிய பொதுச் செயலாளரும் ஆலப்புழா தொகுதி வேட்பாளருமான கே சி வேணுகோபால் குற்றம் சாட்டியுள்ளார். தேர்தல் நாளில் ஒட்டுமொத்த தேர்தல் இயந்திரமே மார்க்சிஸ்ட் கட்சியின் கட்டுப்பாட்டில் இருந்ததாகவும் இதன் மூலம் வாக்குப்பதிவு சதவிகிதம் உள்நோக்கத்துடன் குறைக்கப்பட்டதாகவும் கே சி வேணுகோபால் குற்றம் சாட்டியுள்ளார். குடிநீர், மின்விளக்கு வசதிகள் செய்து தராமல் வாக்காளர்கள் கொடுமைப்படுத்தப்பட்டதாகவும் பல மையங்களில் வாக்கு இயந்திரங்கள் கோளாறால் வாக்காளர்கள் நீண்ட நேரம் காத்திருக்கும் நிலை ஏற்பட்டதாகவும் அவர் கூறியுள்ளார். தேர்தல் நாளில் நடைபெற்ற முறைகேடுகளை விரிவாக ஆய்வு செய்து சட்ட நடவடிக்கை எடுக்கப் போவதாகவும் கே சி வேணுகோபால் கூறியுள்ளார். நாட்டின் பெருநகரங்களில் ஒன்றான பெங்களூருவில் வாக்காளர்களை பாதி பேர் வாக்களிக்காதது தெரியவந்துள்ளது. கர்நாடகாவில் நடைபெற்ற முதல்கட்ட தேர்தலில் மொத்தமுள்ள 14 தொகுதிகளில் தலைநகர் பெங்களூருவில் உள்ள 3 தொகுதிகளுக்கும் வாக்குப்பதிவு நடைபெற்றது. 14 தொகுதிகளில் சராசரியாக 69.23 விடுக்காடு வாக்குகள் பதிவாகியிருந்தது. இதில் பெங்களூரு மத்தியில் 62.81 விழுக்காடு வாக்குகளும், பெங்களூரு வடக்கில் 54.42 விழுக்காடு வாக்குகளும், பெங்களூரு தெற்கில் 53.15 விழுக்காடு வாக்குகளும் மட்டுமே பதிவாகின. 2019 நடைபெற்ற மக்களவைத் தேர்தலிலும் ஏறத்தாழ இதே அளவு வாக்குகளை பதிவாக்கின. பல்வேறு முயற்சிகள் எடுத்தும் வாக்குப்பதிவு சதவிகிதம் குறைந்துள்ளது தேர்தல் ஆணைய அதிகாரிகளை ஏமாற்றமடைய செய்துள்ளது. கடுமையான வெயில் இதற்கு காரணமாக இருக்கலாம் என அவர்கள் தெரிவித்திருந்தாலும் அருகில் உள்ள தொகுதிகளில் அதிகளவு வாக்குப்பதிவு நடந்துள்ளது கவனிக்கத்தக்கது. தமிழகத்திலும் பிற தொகுதிகளை காட்டிலும் சென்னையில் குறைவான வாக்குகள் பதிவானது குறிப்பிடத்தக்கது. மகாராஷ்டிராவில் காங்கிரஸ் கூட்டணியில் இஸ்லாமிய வேட்பாளர்களுக்கு போட்டியிட வாய்ப்பளிக்காதது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. தங்கள் கூட்டணியில் ஒரு கட்சி கூட இஸ்லாமியர்களுக்கு வாய்ப்பளிக்கவில்லை எனவும் இது தங்கள் சமூக மக்களிடம் கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளதாகவும் மகாராஷ்டிரா காங்கிரஸ் மூத்த தலைவர்களில் ஒருவரான முகமது ஆரிப் நசீம் கான் தெரிவித்துள்ளார். இச்செயலால் நாட்டின் ஆட்சி பீடத்தில் சிறுபான்மையினரின் குரல் ஒலிக்க இயலாத நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். இதனை எதிர்த்து பரப்புரை குழுவில் இருந்து விலகுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். அனைத்து தரப்பு மக்களையும் அரவணைத்துச் செல்வதே காங்கிரசின் கொள்கை என்றும் அதிலிருந்து கட்சி தற்போது முரண்படுவதாகவும் முகமது ஆரிப் நசீம் கான் தெரிவித்தார். மகாராஷ்டிராவில் காங்கிரஸ், தேசியவாத காங்கிரஸ், பவார் பிரிவு, சிவசேனா, உத்தவ் தாக்கரே பிரிவு ஆகிய 3 கட்சிகளும் 48 தொகுதிகளில் கூட்டணி அமைத்து போட்டியிடுவது குறிப்பிடத்தக்கது. தீவிர அரசியலில் தான் ஈடுபட வேண்டும் என ஒட்டுமொத்த நாடே விரும்புவதாக காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தியின் கணவர் ராபர்ட் வத்ரா தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் அமேதி மற்றும் ரேபரேலி தொகுதிகளில் போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளர்கள் பெயர் இன்று வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் பேசிய ராபர்ட், 1999 அமேதி தொகுதியில் பரப்புரை மேற்கொண்டு வருவதாக தெரிவித்துள்ளார். தற்போதைய எம்பி ஸ்மிருதி இரானி தொகுதி மக்களுக்கு எதுவும் செய்யவில்லை எனவும் ராபர்ட் விமர்சனம் செய்திருக்கிறார். தீவிர அரசியலில் ஈடுபட வேண்டும் என நாடு முழுவதிலும் இருந்து குரல்கள் எழுந்து வருவதாகவும் அவர் கூறினார். அமேதி தொகுதியில் போட்டியிடுவீர்கள்
அமைதி தொகுதியில் போட்டியிடுவீர்களா என்ற கேள்விக்கு அவர் இவ்வாறு பதிலளித்தார். அமைதியில் போட்டியிட விரும்புவதாகவும் அவர் ஏற்கனவே தெரிவித்திருந்தார். வயநாட்டை தொடர்ந்து அமைதியில் ராகுல்காந்தி போட்டியிடக்கூடும் என தகவல்கள் வெளியாகியிருந்த நிலையில் ராபர்ட் வத்ராவின் இந்த கருத்து முக்கியத்துவம் பெறுகிறது. பீகாரிலிருந்து உத்தரப்பிரதேசத்திற்கு சட்டவிரோதமாக கடத்தப்பட்ட 95 சிறுவர்கள் பத்திரமாக மீட்கப்பட்டனர். அயோத்தியில் மீட்கப்பட்ட சிறுவர்கள் மருத்துவ சிகிச்சைக்கு பிறகு பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். சிறுவர்களின் பெற்றோருக்கு தகவல் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர்கள் வந்ததும் உரிய விளக்கம் பெற்று ஒப்படைக்கப்படுவார்கள் என குழந்தைகள் நல ஆணைய அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். சிறுவர்கள் கடத்தல் தொடர்பாக விசாரணை நடத்திய காவல்துறையினர் பீகாரில் இருந்து எந்தவித முன் அனுமதியும் இன்றி 95 சிறுவர்கள் அழைத்து வரப்பட்டு சஹாரன்பூரில் உள்ள மதரசாக்களில் சேர்க்க கொண்டு செல்லப்பட்டதும் தெரியவந்தது. கடத்தப்பட்ட சிறுவர்களுக்கு 4 முதல் 12 வயது வரை இருக்கக்கூடும் என தெரிவித்த குழந்தைகள் நல ஆணைய அதிகாரிகள் இதுபோன்ற சட்டவிரோத செயல்களுக்கு எதிராக கடும் நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என கேட்டுக் கொண்டனர். பல்வேறு மாநிலங்களில் வறுமையில் வாடும் சிறார்களை சட்டவிரோதமாக அழைத்து வந்து உத்தரப்பிரதேசத்தில் உள்ள மதரசாக்களில் முறைகேடாக சேர்க்கப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. டெல்லியில் ஸ்பைடர்மேன் ஆடையில் விதிகளை மீறி இருசக்கர வாகனம் ஓட்டிய பெண் உட்பட 2 பேர் கைது செய்யப்பட்டனர். டெல்லி நஜாப்கர் பகுதியில் ஸ்பைடர்மேன் ஆடையில் ஒரு ஆணும் பெண்ணும் இருசக்கர வாகனத்தில் பயணித்தனர். அப்போது இருசக்கர வாகனத்தில் நம்பர் பிளேட் இன்றியும் ஹெல்மெட் போடாமலும் பயணித்திருக்கிறார்கள். இது தொடர்பான வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலானது. இதனையடுத்து விதிகளை மீறி இருசக்கர வாகனம் ஓட்டிய இருவர் மீது டெல்லி காவல்துறை வழக்கு பதிவு செய்துள்ளது. தொடர்ந்து இருவரையும் டெல்லி காவல்துறையினர் கைது செய்திருக்கிறார்கள். கேரள மாநிலம் கம்பளை பகுதியில் மாவோயிஸ்டுகள் அச்சுறுத்தல் விடுத்துச் சென்ற பகுதியில் இதுவரை இல்லாத வகையில் அதிகபட்ச வாக்குப்பதிவு நடைபெற்றுள்ளது. கேரள மாநிலத்தில் 20 தொகுதிகளுக்கு ஒரே கட்டமாக நேற்று தேர்தல் நடைபெற்றது. இதனிடையே தமிழர்கள் அதிகம் வசிக்கும் கம்பமலை பகுதியில் தேர்தலில் வாக்களிக்கக்கூடாது என மாவோயிஸ்டுகள் துப்பாக்கியுடன் வந்து எச்சரித்துச் சென்றனர். இதனையடுத்து அந்த பகுதியில் துணை ராணுவ படையினர், கேரள மாநில படையினர், உள்ளூர் காவல்துறையினர் பலத்த பாதுகாப்பு பணிகளில் ஈடுபட்டிருந்தனர். மேலும் பொதுமக்கள் அச்சமின்றி வாக்களிக்க அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருந்தன. இதனால் கம்பமலை பகுதியில் மொத்தமுள்ள 1083 வாக்காளர்களில் 848 பேர் வாக்களித்தனர். இதன் மூலம் கம்பமலை பகுதியில் 78.3% வாக்குகள் பதிவாகியுள்ளன. கம்பமலை பகுதியில் இதுவரை இல்லாத வகையில் அதிகபட்ச வாக்குப்பதிவு நடைபெற்றுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். ஹைதராபாத் அருகே மருந்து தயாரிப்பு நிறுவனத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் சிக்கிய 50 ஊழியர்களை தனி ஒருவனாக மீட்ட சிறுவன் தெலுங்கானாவின் நிஜ ஹீரோவாக மாறியுள்ளான். தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத் அடுத்துள்ள நந்திகாமா பகுதியில் தனியார் மருந்து தயாரிப்பு நிறுவனம் செயல்பட்டு வருகிறது. இந்த 3 மாடி கட்டுமான நிறுவனத்தில் 50க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் ஷிப்டின் அடிப்படையில் பணியாற்றி வந்துள்ளனர். நேற்று மாலை 5:30 அளவில் தரைதளத்தில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது. தரைதளத்தில் இருந்தவர்கள் உடனடியாக வெளியேறிய நிலையில் மற்ற தளங்களில் உள்ளவர்கள் சிக்கிக் கொண்டுள்ளனர். சுற்றிலும் கரும்புகை சூழ்ந்த நிலையில் தீயும் மளமளவென பரவியதால் ஊழியர்கள் கூச்சலிட்டிருக்கிறார்கள். அப்போது அவ்வழியாக சென்ற சாய் சரண் என்ற சிறுவன் விரைவாக சென்று பெரிய கயிற்றை எடுத்து வந்துள்ளான். துளியும் தாமதிக்காமல் கட்டடத்தில் விறுவிறுவென ஏறிய அந்த சிறுவன் மாடையின் ஜன்னலில் கயிற்றை இறுக கட்டினான். அந்த கயிற்றின் வழியாக ஊழியர்கள் அனைவரும் பாதுகாப்பாக கீழே இறங்கி வந்தனர். இதனையடுத்து தீயணைப்புத் துறையினரும் மாடிகளில் சிக்கியிருந்த மேலும் சிலரை மீட்டுள்ளனர். தனது உயிரையும் பொருட்படுத்தாமல் துணிச்சலாக செயல்பட்டு பலரது உயிரை காப்பாற்றிய சிறுவன் சாய் சரணை காவல்துறையினரும் தீயணைப்புத் துறையினரும் வெகுவாக பாராட்டினர். சிறுவனுக்கு வீர தீர செயலுக்கான விருது வழங்க வேண்டும் என கோரிக்கையும் எழுந்துள்ளது. உத்தரப்பிரதேசத்தில் நடைபெற்ற பல்கலைக்கழக தேர்வில் ஜெய் ஸ்ரீராம் என எழுதிய மாணவர்களை தேர்ச்சி பெற செய்த 2 பேராசிரியர்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளனர். மாநில அரசால் நிர்வகிக்கப்படும் ஜான்பூர் வீர் பகதூர் சிங் பூர்வாஞ்சல் பல்கலைக்கழகத்தில் கடந்த ஆண்டு ஆகஸ்டில்
பிஃபார்ம் படிப்பிற்கான தேர்வுகள் நடைபெற்றன. இதில் பேராசிரியர்கள் வினய்வர்மா, ஆஷிஷ் குப்தா ஆகியோர் மாணவர்களிடம் லஞ்சம் பெற்றுக்கொண்டு பாஸ் மதிப்பெண்கள் போட்டதாக முன்னாள் மாணவர் திவ்யான்ஷு சிங் குற்றம் சாட்டினார். இதனை நிரூபிக்க 18 மாணவர்களின் பதிவெண்களை குறிப்பிட்டு அவர்களது விடைத்தாள்களை மறு மதிப்பீடு செய்யுமாறு ஆர்டிஐ மூலம் விண்ணப்பித்திருந்தனர். அதன்படி வெளிவந்த தகவலில் விடைத்தாள்களை ஜெய் ஸ்ரீராம் என எழுதியவர்களுக்கும் ரோஹித் சர்மா, விராட் கோலி, ஹர்திக் பாண்டியா என கிரிக்கெட் வீரர்களின் பெயர்களை எழுதியவர்களுக்கும் 50% அதிகமான மதிப்பெண்கள் தரப்பட்டிருப்பது தெரியவந்துள்ளது. பிலிப்பீன்ஸின் பலாவன் பிராந்திய கடற்கரையை ஒட்டிய பகுதியில் அந்நாட்டு கடற்படையினரும் அமெரிக்க கடற்படையினரும் இணைந்து கூட்டு போர் ஒத்திகை பயிற்சியில் ஈடுபட்டனர். இந்த பயிற்சியில் பிரான்ஸ் மற்றும் ஆஸ்திரேலிய துருப்புகளும் பங்கேற்றுள்ளன. பிலிப்பீன்ஸ், பிரான்ஸ் மற்றும் அமெரிக்க கடற்படை வீரர்கள் அதிதீவிர பயிற்சியில் 5 ஈடுபட உள்ளனர். மிக முக்கிய வர்த்தக வழித்தடமாக விளங்கும் தென்சீன கடல் பகுதி தொடர்பாக பிலிப்பீன்ஸ் மற்றும் சீன இடையே பிரச்சினை நீடித்து வரும் நிலையில் அமெரிக்காவுடன் இணைந்து பிலிப்பீன்ஸ் வீரர்கள் மேற்கொள்ளும் இந்த முயற்சி முக்கியத்துவம் பெறுகிறது. இஸ்ரேலுக்கு ஆதரவாக இருந்து வரும் அமெரிக்க அதிபர் பைடன் நிர்வாகத்தை கண்டித்து அந்நாட்டில் பல்கலைக்கழக மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக குரல் கொடுத்து அமெரிக்கா முழுவதும் உள்ள பல்வேறு பல்கலைக்கழகங்களில் மாணவர்கள் போராட்டத்தில் குதித்துள்ளனர். அதன்படி அரிசோனா மாகாணத்தில் உள்ள பல்கலைக்கழகத்தில் தற்காலிக கூடாரங்களில் தங்கி மாணவர்கள் போராட்டத்தை தொடங்கினர். பாலஸ்தீன கொடிகளையும் பதாகைகளையும் கையில் ஏந்தியபடி போராட்டத்தில் ஈடுபட்ட அவர்கள் இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் எதிராக முழக்கங்களை எழுப்பினர். போராட்டத்தில் வன்முறைகள் ஏற்படாமல் இருப்பதை உறுதிப்படுத்த பல்கலைக்கழக வளாகத்தில் காவல்துறையினர் ஏராளமானோர் குவிக்கப்பட்டனர். கடந்த ஆண்டு அக்டோபர் முதல் இஸ்ரேல் ஹமாஸ் படைகளுக்கு இடையிலான போர் நடைபெற்று வரும் நிலையில் இஸ்ரேலுக்கு ஆதரவாக அமெரிக்கா உள்ளிட்ட பல்வேறு நாடுகள் துணை நின்று வருகின்றன. இஸ்ரேலுக்கு அமெரிக்கா நிதி உதவி செய்து வரும் நிலையில் அதற்கு சொந்த நாட்டு மக்களே தற்போது கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். யுக்ரைனின் கிழக்கு பகுதியில் உள்ள டொனட்ஸ் நகரில் உள்ள குடியிருப்பு பகுதி மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் இருவர் கொல்லப்பட்டதோடு பலர் காயமடைந்ததாகவும் அந்நகர மேயர் தெரிவித்துள்ளார். இந்த தாக்குதலில் யுக்ரைன் படையினரால் நடத்தப்பட்டதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். 2014 முதல் டொனட்ஸ் பகுதி ரஷ்யாவின் கட்டுப்பாட்டில் இருந்து வருகிறது. இருப்பினும் யுக்ரைன் படைகள் இதன் எல்லைப் பகுதிகளை தங்கள் வசம் கொண்டு வந்துள்ளதோடு அடிக்கடி இதுபோன்ற தாக்குதல்களை தொடர்ந்து வருகிறது. புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வரும் பிரிட்டன் மன்னர் 3 சார்ல்ஸ் அடுத்த வாரம் முதல் தன் அரச பணிகளை தொடங்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரிட்டன் ராணி 2 எலிசபெத் காலமானதை தொடர்ந்து கடந்த 2022 மன்னராக 3 சார்ல்ஸ் பொறுப்பேற்றுக் கொண்டுள்ளார். தற்போது 75 வயதாகும் சார்லஸிற்கு புற்றுநோய் பாதிப்பு கண்டறியப்பட்டுள்ளதாக கடந்த பிப்ரவரி மாதம் பக்கிங்காம் அரண்மனை அறிவித்தது. மன்னர் விரைவில் குணமடைய வேண்டும் என பல இடங்களில் பிரார்த்தனைகளும் நடைபெற்று வந்த நிலையில் மன்னர் 3 சார்லஸ் அடுத்த வாரம் முதல் தன் அரச பணிகளை மீண்டும் தொடங்க இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. புற்றுநோய் பாதிப்பிற்கு சிகிச்சை எடுத்து வரும் மன்னர் சார்லஸ் மீண்டும் பணிகளை தொடங்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொதுமக்களுக்கு ஆறுதல் அளித்துள்ளது. அரச பணிகளை தொடர்ந்தாலும் அவருக்கான சிகிச்சைகள் தொடரும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து விளையாட்டுச் செய்திகளை நாம் பார்க்கலாம். சீனாவின் ஷாங்காய் நகரில் நடைபெறும் வில்வித்தை போட்டிகளில் அணிகளுக்கான காம்பவுண்ட் பிரிவில் அனைத்து தங்கப்பதக்கங்களையும் இந்தியாவை வென்றது. பெண்களுக்கான அணிகள் பிரிவில் இத்தாலியை இந்தியாவின் ஜோதி சுரேகா, அதிதி சுவாமி, பர்னித் கவுர் அடங்கிய குழு வீழ்த்தி தங்கம் வென்றது. ஆண்கள் அணிகள் பிரிவில் நெதர்லாந்து அணியை இந்தியாவின் அபிஷேக் வர்மா, பிரியன்ஸ், பிரதமேஷ் அடங்கிய குழு வென்று முதலிடம் பிடித்தது. கலப்பு அணிகள் பிரிவில் இந்தியாவின் ஜோதி சுரேகா, அபிஷேக் இணை எஸ்தோனிய இணையை வீழ்த்தி தங்கப்பதக்கம் பெற்றது. இது தவிர மேலும் சில போட்டிகள் எஞ்சியுள்ள நிலையில் இந்தியாவிலும் பதக்கங்கள் அதிகரிக்கக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் 262 ரன்கள் என்ற இமாலய இலக்கை எட்டிப்பிடித்த பஞ்சாப் கிங்ஸ் T20 வரலாற்றிலேயே அதிகபட்ச ரன்களை சேஸ் செய்த அணி என்ற சாதனையை படைத்திருக்கிறது. சொந்த ஊரில் நடைபெற்ற போட்டியில் முதலில் பேட் செய்த கொல்கத்தா அணிக்கு வழக்கம்போல் சுனில் நரேனும் ஃபில்சாட்டும் அதிரடியான தொடக்கம் தந்தனர். சிக்ஸர் மழை பொழிந்த இருவரும் அரை சதம் கடந்த ஆட்டம் இழக்க அடுத்து வந்த வெங்கடேஷ் ஐயர், ஸ்ரேயாஸ் ஐயர்,
ரசல் ஆகியோர் தங்கள் பங்குக்கு பந்துகளை பவுண்டரிகளுக்கு விரட்டினர். இதன் மூலமாக 20 ஓவர்கள் முடிவில் கொல்கத்தா அணி 261 ரன்கள் சேர்த்தது. அடுத்து களமிறங்கிய பஞ்சாப் அணியில் இம்பாக்ட் பிளேயராக நுழைந்த பிரபு சிம்ரன் சிங் கொல்கத்தாவின் பந்துவீச்சை சிதறடித்தார். 5 ஓவர்களுக்குள் அரை சதம் கடந்த அவர் எதிர்பாராத விதமாக ரன் அவுட் ஆகி வெளியேறினார். அதுவரை பொறுமை காத்து வந்த ஜானி பாஸ்டவ் அதன் பிறகு ருத்ர தாண்டவம் ஆடி தனது 2வது சதத்தை நிறைவு செய்தார். 4வது விக்கெட்டுக்கு களமிறங்கிய சசாந்த் சிங்கும் பந்துகளை பார்வையாளர் அரங்கத்திற்கு விரட்டினார். ஓவருக்கு ஓவர் 2-3 சிக்ஸர்கள் பறந்த வண்ணம் இருக்க 262 ரன்களை 8 பந்துகள் மீதம் வைத்து எட்டிப்பிடித்து வரலாறு படைத்தது பஞ்சாப் அணி. இதற்கு முன்பு வெஸ்ட் இண்டீஸுக்கு எதிராக தென்னாப்பிரிக்க அணி 259 ரன்களை சேஸ் செய்ததே சாதனையாக இருந்தது. இந்த போட்டியில் 42 சிக்ஸர்கள் விளாசப்பட்ட நிலையில் ஒரு T20 போட்டியில் அதிக சிக்ஸர்கள் அடிக்கப்பட்ட போட்டியாகவும் இப்போட்டி மாறியுள்ளது. இந்த ஆண்டிற்கான 20 ஓவர் உலகக்கோப்பைக்கான தூதராக யுவராஜ் சிங் நியமிக்கப்பட்டுள்ளார். இந்த ஆண்டிற்கான 20 ஓவர் உலகக்கோப்பை தொடர் வரும் June 1 முதல் அமெரிக்கா மற்றும் மேற்கிந்திய தீவுகளில் நடைபெறவுள்ளன. இத்தொடருக்கான தூதர்களாக மேற்கிந்திய தீவுகள் கிரிக்கெட் நட்சத்திரம் கிறிஸ் கெயில், ஓட்டப்பந்தய ஜாம்பவான் உசைன் போல்ட் ஆகியோர் ஏற்கனவே நியமிக்கப்பட்டிருந்தனர். இந்த நிலையில் தற்போது இந்திய கிரிக்கெட் நட்சத்திரம் யுவராஜ் சிங்கையும் தொடருக்கான தூதராக சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் அறிவித்திருக்கிறது. இதுகுறித்து பேசியுள்ள யுவராஜ் சிங், இதுவரை நடைபெற்ற 20 ஓவர் உலகக்கோப்பை தொடர்களை விட இந்த ஆண்டு நடைபெறவுள்ள தொடர் பெரிதாக அமைய உள்ளதாகவும் இத்தொடரில் பங்கு வகிப்பது உற்சாகம் அளிக்கிறது என்றும் கூறினார். அமெரிக்காவில் போட்டிகள் நடைபெறவுள்ளதை சுட்டிக்காட்டிய யுவராஜ் சிங், கிரிக்கெட் வளர்ச்சியில் பங்கு வகிப்பது மகிழ்ச்சி அளிப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார். ஐபிஎல் தொடரிலிருந்து காயத்தால் விலகிய மிச்சல் மார்ஷுக்கு பதிலாக குல்பதின் நயீப் டெல்லி அணியில் சேர்க்கப்பட்டுள்ளார். டெல்லி அணிக்காக விளையாடி வந்த ஆஸ்திரேலிய வீரர் மிச்சல் மார்ஷ் காயம் காரணமாக நடப்பு ஐபிஎல் தொடரிலிருந்து விலகியுள்ளார். இதனையடுத்து டெல்லி அணி அவருக்கு பதிலாக ஆப்கானிஸ்தான் ஆல்ரவுண்டர் குல்பதின் நயீப்பை ஒப்பந்தம் செய்துள்ளது. 50 லட்சம் ரூபாய்க்கு அவர் ஒப்பந்தம் செய்யப்பட்டிருக்கிறார். ஆப்கானிஸ்தான் அணிக்காக குல்பதின் நயீப் 65-20 ஓவர் போட்டிகளில் இதுவரை விளையாடியுள்ளார். சர்வதேச போட்டிகளில் தான் 100 ரன்களை கடக்க உதவிய மட்டைகளை அரும்பொருட்கள் போல பாதுகாத்து வருவதாக ஆஸ்திரேலிய கிரிக்கெட் அணியின் முன்னாள் கேப்டனும் டெல்லி கேபிட்டல்ஸ் அணியின் தலைமை பயிற்சியாளருமான ரிக்கி பாண்டிங் தெரிவித்துள்ளார். டெல்லியில் நடைபெற்ற நிகழ்வு ஒன்றில் இளம் வீரர்களுக்கு கிரிக்கெட் விளையாட தேவையான உபகரணங்களை வழங்கிய அவர் அவர்கள் மத்தியில் பேசுகையில் இதனை தெரிவித்தார். சர்வதேச போட்டிகளில் 71 சதங்களை அடித்துள்ள ரிக்கி பாண்டிங் அச்சதங்களை அடிக்க பயன்படுத்திய மட்டைகளை தனது வீட்டில் பாதுகாப்பாக வைத்துள்ளதாகவும் அந்த மட்டைகளில் அதன் வாயிலாக தான் எடுத்த ரன்கள் மற்றும் எந்த அணிக்கு எதிராக விளையாடினேன் என்பது உள்ளிட்ட விவரங்களையும் எழுதி வைத்துள்ளதாகவும் கூறியுள்ளார். இந்தியாவிற்கு எதிராக 2003 உலகக்கோப்பை இறுதிப் போட்டியில் 140 ரன்களை குவித்து கோப்பை வெல்ல காரணமாக இருந்த ரிக்கி பவுண்டிங் அப்போட்டியில் பயன்படுத்திய மட்டைகளையும் தனது பாதுகாப்பில் வைத்துள்ளதை பெருமிதமாக குறிப்பிட்டார். சேலம் மாவட்டம் ஓமலூரில் மாநில அளவிலான 2வது மினி சாஃப்ட் டென்னிஸ் சாம்பியன்ஷிப் போட்டிகள் தொடங்கின. சாஃப்ட் டென்னிஸ் அகாடமியில் ஆடவர் மகளிர் என இரு பிரிவுகளில் போட்டிகள் நடைபெறுகின்றன. இதில் 25 மாவட்டங்களைச் சேர்ந்த 300 வீரர் வீராங்கனைகள் களம் காண்கின்றனர். ஒற்றையர், இரட்டையர், கலப்பட இரட்டையர் மற்றும் குழு போட்டிகளாக நடத்தப்படும். இப்போட்டியின் துவக்க சுற்றில் ஆடவர் இரட்டையர் பிரிவில் திருப்பூர் அணியும் மகளிர் பிரிவில் ராணிப்பேட்டை அணியும் வெற்றி பெற்றன. இதனைத் தொடர்ந்து ஆடவர் ஒற்றையர் பிரிவில் கடலூர் ராணிப்பேட்டை வீரர்களும் மகளிர் ஒற்றையர் பிரிவில் திருப்பூர் கோவை வீரர்களும் விளையாடி வருகிறார்கள். இந்த போட்டிகள் இன்றும் நாளையும் நடைபெறும் நிலையில் இதில் வெற்றி பெறும் வீரர்கள் சேலத்தில் நடைபெறும் தென்னிந்திய அளவிலான போட்டிக்கு தகுதி பெறுவர். இரண்டாயிரத்து 2023-2024 நிதியாண்டில் பருத்தி நூல் மற்றும் கைத்தறி ஆடைகள் ஏற்றுமதி 6.71% அதிகரித்துள்ளதாக மத்திய வர்த்தக அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கடந்த நிதியாண்டில் பருத்தி நூல் மற்றும் கைத்தறி ஆடைகள் 97,110 கோடி ரூபாய் மதிப்பில் ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளது.
இதுவே இதற்கு முந்தைய நிதியாண்டில் 90,885 கோடி ரூபாய் மதிப்பில் ஏற்றுமதி செய்யப்பட்டிருந்தது. கடந்த நிதியாண்டில் பருத்தி நூல் மற்றும் கைத்தறி ஆடைகளை அமெரிக்கா, பங்களாதேஷ், சீனா, இலங்கை மற்றும் ஐக்கிய அரபு அமீரகம் ஆகிய நாடுகளுக்கு அதிக அளவில் ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளது. இதில் அமெரிக்காவிற்கு மட்டும் கைத்தறி ஆடைகள் 25% அளவிற்கு ஏற்றுமதி செய்யப்பட்டிருக்கிறது. அன்கோலியா, கிழக்கு கரீபியன், செரேபிரியா, ஜார்ஜியா, ஸ்வீடன், ஈரான் உள்ளிட்ட நாடுகளும் இந்தியாவிலிருந்து பருத்தி நூல் மற்றும் கைத்தறி ஆடைகள் ஏற்றுமதி செய்யப்பட்டிருக்கின்றன. சர்வதேச அளவிலான பொருளாதார மந்தநிலை காரணமாக நுகர்வு குறைந்ததால் ஜவுளித்துறை இன்னல்களை சந்தித்து வரும் நிலையில் இந்திய கைத்தறிகளுக்கு வெளிநாடுகளில் மவுசு அதிகரித்திருப்பது கவனிக்கத்தக்கது. சென்னையில் தங்கத்தின் விலை சிறிய ஏற்றம் கண்டுள்ளது. வெள்ளியின் விலை குறைந்துள்ளது. இன்று காலை நிலவரப்படி 22 கேரட் ஆபரண தங்கம் கிராமிற்கு 15 ரூபாய் விலை உயர்ந்து 6,770 ரூபாய்க்கும் ஒரு சவரன் 120 ரூபாய் விலை அதிகரித்து 54,160 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளி கிராமிற்கு 50 காசுகள் விலை குறைந்து 87 ரூபாய் 50 காசுகளுக்கு விற்பனையாகிறது. முன்னதாக கடந்த 17ஆம் தேதி தங்கம் வரலாறு காணாத விலையேற்றமாக ஒரு சவரன் 54,960 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது. நாட்டின் மிகப்பெரிய கார் தயாரிப்பு நிறுவனமான மாருதி சுசுகி இதுவரை இல்லாத அளவாக 47.8% லாபம் ஈட்டியுள்ளதாக நிதிநிலை அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. ஜனவரி முதல் மார்ச் மாதம் வரையிலான 4ஆம் காலாண்டில் இந்நிறுவனம் 3,877 கோடி ரூபாய் நிகர லாபம் ஈட்டியுள்ளது. இதுவே முந்தைய ஆண்டின் இதே காலாண்டில் மாருதி சுசுகி நிறுவனம் 2,623 கோடி ரூபாய் மட்டுமே லாபம் பெற்றிருந்ததாக தெரிவித்துள்ளது. தங்கள் கார்களில் திறன் பயன்பாட்டை அதிகரித்தது, விலை குறைப்பு, மூலப்பொருட்கள் விலை குறைந்தது உள்ளிட்ட காரணங்களால் இந்த காலாண்டில் லாபம் அதிகரித்ததாக மாருதி சுசுகி தெரிவித்துள்ளது. 4ஆம் காலாண்டில் மாருதி சுசுகி நிறுவனத்தின் கார்களின் விற்பனை 36,697 கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய பங்கு சந்தைகள் 5 நாட்கள் ஏற்றத்திற்கு பிறகு நேற்று சரிவுடன் முடிவடைந்தது. மும்பை பங்குச்சந்தையின் சென்செக்ஸ் 609 புள்ளிகளும் தேசிய பங்குச்சந்தையின் நிப்டி 150 புள்ளிகளும் சரிந்தன. வங்கி, நிதி நிறுவனங்கள், நுகர்பொருட்கள் உள்ளிட்ட துறைகளைச் சேர்ந்த நிறுவனங்களின் பங்குகள் சரிந்து காணப்பட்டன. இதற்கு சர்வதேச அளவில் கச்சா எண்ணெயின் விலை ஏற்றம், ரூபாய் மதிப்பு சரிவு மற்றும் பங்குச்சந்தைகளில் அந்நிய முதலீடுகள் வெளியேற்றம் போன்றவையே காரணமாக கூறப்படுகிறது. இது தவிர 5 நாட்கள் தொடர் ஏற்றத்தில் காணப்பட்ட பங்குச்சந்தைகளில் வார இறுதி வர்த்தக தினத்தில் முதலீட்டாளர்கள் லாபத்தை பதிவு செய்ததும் காரணமாக கூறப்படுகிறது. டாலருக்கு நிகரான ஜப்பானின் யென் மதிப்பு 34 ஆண்டுகளில் இல்லாத வீழ்ச்சி கண்டுள்ளது. சென்ற வியாழக்கிழமையன்று அந்நிய முதலீட்டாளர்கள் இந்திய பங்குச்சந்தைகளில் 2,823 கோடி ரூபாய் மதிப்பில் பங்குகளை விற்றுள்ளது கவனிக்கத்தக்கது. நாட்டின் அந்நிய செலாவணி கையிருப்பு மதிப்பு 2வது வாரமாக குறைந்துள்ளதாக ரிசர்வ் வங்கி கூறியுள்ளது. April 19ஆம் தேதியுடன் முடிவடைந்த வாரத்தில் அந்நிய செலாவணி கையிருப்பின் மதிப்பு 2.28 பில்லியன் டாலர் குறைந்து 640.33 பில்லியன் டாலர்களாக குறைந்துள்ளது. இதற்கு முந்தைய வாரத்திலும் அந்நிய செலாவணி கையிருப்பு மதிப்பு 5.40 பில்லியன் டாலர்கள் குறைந்து காணப்பட்டது. முன்னதாக April 5ஆம் தேதி அந்நிய செலாவணி கையிருப்பின் மதிப்பு வரலாறு காணாத அளவாக 648.56 பில்லியன் டாலர்களாக அதிகரித்து காணப்பட்டது. இறக்குமதி செய்யும் பொருட்களுக்காகவும் உலக சந்தையில் நாட்டின் மதிப்பு அதிகரிக்கவும் அந்நிய செலாவணி கையிருப்பு உதவி செய்கிறது. April 19ஆம் தேதியுடன் முடிவடைந்த வாரத்தில் தங்கம் கையிருப்பின் மதிப்பும் 1 பில்லியன் டாலர் குறைந்து 56.80 பில்லியன் டாலர்களாக இருந்துள்ளது. கோடைக்காலம் தொடங்கிய நிலையில் உதகையில் ஏற்பட்டுள்ள தண்ணீர் தட்டுப்பாடு காரணமாக ஏராளமான சுற்றுலா விடுதிகள் மூடப்படும் அவலம் நிலவி வருகிறது. கோடை விடுமுறையை கொண்டாட தினமும் லட்சக்கணக்கான சுற்றுலா பயணிகள் உதகையை நோக்கி படையெடுத்து வருகின்றார்கள். இந்நிலையில் உதகையில் நிலவும் தண்ணீர் தட்டுப்பாடு காரணமாக அங்குள்ள சுற்றுலா விடுதிகள், தனியார் ரிசார்ட்கள் மூடப்படும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தண்ணீர் பற்றாக்குறையால் பெரும்பாலான விடுதிகள் மூடப்பட்ட நிலையில் ஒரு சில விடுதி நிர்வாகம் அதிக விலை கொடுத்து தண்ணீரை வாங்கும் நிலை காணப்படுகிறது. உதகையில் உள்ள நீர்நிலைகளில் நீர் இருப்பு குறைந்ததால் தண்ணீர் பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளதாக கூறும் விடுதி நிர்வாகத்தினர், இதன் காரணமாக சுற்றுலா பயணிகள் தங்க முடியாமல் ஓரிரு நாட்களில் கிளம்பி விடுவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.
தருமபுரம் ஆதீனத்துக்கு மிரட்டல் விடுத்த வழக்கில் பாஜக நிர்வாகிகள் இரண்டு பேரின் ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்து மயிலாடுதுறை அமர்வு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தருமபுரம் ஆதீனம் தொடர்புடைய வீடியோ இருப்பதாக கூறி பணம் கேட்டு மிரட்டல் விடுத்த விவகாரத்தில் 5 பேர் இதுவரை கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். இவர்களில் அகோரம், குடியரசு ஆகியோரின் ஜாமீன் மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்திருந்தது. இந்நிலையில் பாஜக நிர்வாகிகள் விக்னேஷ், வினோத் ஆகிய இருவரின் ஜாமீன் மனுவை மயிலாடுதுறை மாவட்ட அமர்வு நீதிமன்றம் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டுள்ளது.